This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. சிம்பு அவர்களோட தம்பியான குரலரசன் அவர்களோட பர்த்டே இந்த லாக்டவுன் டைம்ல வீட்லயே கேக் வெட்டி ஃபேமிலியா செலிபிரேட் பண்ணிருக்காங்க அந்த போட்டோஸ் எல்லாமே மீடியால லெட் ஆயிட்டு இருக்க நிறைய பேர் குரலரசன் அவர்களுக்கு அவங்களோட பர்த்டே விஷயஸ கன்வே பண்ணிட்டு வராங்க சிம்பு அவர்கள் எப்படி ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா அவரோட கெரியர் ஆரம்பிச்சாரோ அதே மாதிரிதான் குரலரசன் அவர்களும் சைல்டு ஆர்டிஸ்டா அவரோட கெரியர் ஆரம்பிச்சாரு சொன்னால் தான் காதலா படம் மூலியமா அறிமுகமானாரு குரலரசன் அவர்கள் அதுக்கப்புறமா பாண்டிராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல சிம்பு அண்ட் நயன்தாரா நடிச்ச இது நம்ம ஆளு படத்துக்கு ஒர்க் நபீலா ஆர் அகமத் அப்படின்றவங்கள ரொம்ப நாட்களாக லவ் பண்ணிட்டு இருந்தாரு குரலரசன் அவர்கள் நபீலா அவர்களை இஸ்லாமிக் ட்ரெடிஷன் படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா கிராண்டா ரிசெப்ஷன் வச்சிருந்தாங்க அந்த போட்டோஸ் எல்லாமே ஆல்ரெடி சோசியல் மீடியா பாத்துருப்போம் குரலரசன் அவர்களுக்கு கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அண்ட் இப்போ அவரோட பர்த்டே வந்திருக்கு அவரோட பர்த்டே இந்த லாக்டவுன் டைம்ல வந்ததால வீட்டிலேயே ஒன்னா கேக் கட் பண்ணி செலிபிரேட் பண்ணிருக்காங்க சிம்பு அவர்கள் அவரோட தம்பிக்கு பாசமா கேக் ஊட்டி விடுறதையும் டி ராஜேந்தர் அண்ட் உஷா ராஜேந்தர் அவர்கள் குரலரசன் அவர்களுக்கு கேக் ஊட்டி விடுற போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியால ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு அண்ட் டி ராஜேந்திர அவர்கள் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு சிம்பு அவர்களுக்கு சிவன் மேல பக்தி அதிகம் அவரோட தங்கச்சியான இலக்கிய அவர்களுக்கு கிறிஸ்டியானிட்டி மேல பக்தி அதிகம் அண்ட் அவரோட தம்பியான குரலரசன் அவர்களுக்கு மேல பக்தி அதிகம் சோ என்னோட மூன்று குழந்தைங்களும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல கடவுளை கும்பிடுறாங்க எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் தான் பர்சனலா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இப்ப கடைசியா எஸ்டிஆர் அவர்கள் தேவதாஸ் பிரதர்ஸ் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் அவர் லான்ச் பண்ணிருந்தாரு அந்த ட்ரெய்லர் அவரோட வீட்லயே லேப்டாப்ல அவர் லான்ச் பண்ணிருந்தாரு அந்த போட்டோஸ் கூட சோசியல் மீடியால ஸ்பிரெட் ஆச்சு அண்ட் அதுக்கு முன்னாடி கௌதமனன் அவர்களோட டைரக்ஷன்ல த்ரிஷா கூட கார்த்திக் டைல் செய்தேன் அப்படின்ற ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருந்தாரு அந்த ஷார்ட் பிலிம் ரிலீஸ் ஆகி பயங்கர வைரல் ஆச்சு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல போய் நின்னுச்சு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக்கு அதை பத்தி தான் ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க அண்ட் கார்த்திக் டைல் செய்தேன் ஷார்ட் பிலிமோட மேக்கிங் வீடியோ கூட இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுல கௌதமனன் அவர்கள் ஃபோன்லயே சிம்புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அதே மாதிரி ட்விட்டர்ல சிம்பு மூவிஸ் பத்தி எங்களுக்கு அப்டேட் கொடுங்க அப்படின்னு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் தொடர்ந்து ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க அந்த வகையில் இப்ப ரீசெண்டா மிஷ்கின் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு வருஷமா நானும் சிம்பு அவர்களும் படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஏதோ ஒரு காரணங்களால அது அப்படியே தள்ளி போயிட்டு வருது இப்ப வேற அவர் மாநாடுல பிஸி ஆயிட்டாரு கண்டிப்பா மாநாடு படம் முடிய ஒன் இயர் ஆகிடும் அந்த கேப்ல அருண் விஜயை வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படத்துல அருண் விஜய் அவர்கள் ஒரு காப்பா நடிக்கிறாரு நான் இந்த படம் முடிச்ச உடனே எஸ்டிஆர் அவர்கள் மாநாடு படம் முடிச்ச உடனே கண்டிப்பா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அண்ட் அந்த இந்த ஸ்கிரிப்ட் கண்டிப்பா சிம்புக்கு தான் ஒரு டெய்லர் மேட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சிம்பு தவிர வேற யாருக்கும் செட் ஆகாது அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் மிஷ்கின் அவர்கள் கொடுத்திருந்தாரு அண்ட் இப்போதைக்கு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல சிம்பு அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற மாநாடு படத்தோட ஷூட்டிங் கால்வாசி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப வேகமா எடுத்துட்டு இருந்தாங்க பட் இந்த லாக்டவுன் டைம்னால அது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மாநாடு படம் ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்றதால கண்டிப்பா படத்துல நிறைய கூட்ட கூட்டமா நிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும் இந்த கொரோனா பாதிப்பால எப்படி அவ்வளவு பேர் கும்பலா கேதர் பண்ணியிருக்கிற சீன்ஸ்லாம் எடுக்க போறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்துல டீம் மெம்பர்ஸ் இருக்கிறதா செய்திகள் வெளியாகிருக்கு கண்டிப்பா அதனால டிலே ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க எது எப்படியோ மாநாடு படம் ரொம்ப வருஷமாவே ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் அதே மாதிரி படத்துல இருக்கிற மத்த கேஸ்டிங்கும் பயங்கர வெயிட்டா இருக்காங்க வேற லெவல் ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு வெங்கட் பிரபு அப்படின்னு எஸ் சூர்யா அவர்கள் கூட ரீசெண்டா பாராட்டி இருந்தாரு அதனால மாநாடு படத்தை பாக்கிறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாநாடு முடிஞ்ச அப்புறமாவே மிஷ்கின் ப்ராஜெக்டாகவும் பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களோட பர்த்டே செலிபிரேஷன் பத்தியும் எஸ்டிஆர் அவர்களோட படங்களோட அப்டேட்ஸ் பத்தியோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கவர் பாக்ஸ்ல ரியன் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க